மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களே இது வந்து ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான வீடியோ அதிலும் குறிப்பாக தனுசு ராசி நேர்களுக்கு உண்டான வீடியோ தனுசு ராசி நேர்களை ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரே என்று வருத்தம் பட தேவையில்லை ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ராசியில் சனியும் கேதுவும் இருந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்த்து கொண்டிருப்பது என்பது திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு பெரிய குறைகள் குற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை திருமணமாகி குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவாளிகளுக்கு மத்தியிலே உறவு பகை என்று சொல்லக்கூடிய வருவதற்கான வாய்ப்புகள் சற்று தென்படுகிறது கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பொறுப்புகளை உணர்ந்து பேசுறது அப்படிங்கிறத கொண்டால் மிகப்பெரிய துக்கம் துயரங்கள் இல்லை சில குடும்பங்களிலே வைத்திய செலவுகள் வரலாம் நீண்ட தூரங்களுக்கு பயணம் செல்ல வேண்டிய காரணத்தால் பயண செலவுகள் அதிகமாகலாம் கைப்பொருள் விரயமாகுதேன்னு கவலைப்பட தேவையில்லை வருமானத்தையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால வரவு வரத்தான் போது செலவை பற்றி பயப்பட வேண்டாம் ராசியில் சனியும் கேதுவும் வீற்றிருக்கிற காரணத்தால் இரண்டு கூடையவனோடு கேது சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்போ தனஸ்தானம் என்று சொல்லக்கூடியது கேது ராகு பிடிகளுக்குள் சிக்குகிறதே என்று தோன்றும் அதனால் கொஞ்சம் கடன் பட வேண்டிய கட்டாயங்கள் கூட இந்த மாதத்து செய்திகளிலே கொஞ்சம் இருக்கும் ஆனால் இதனால் பெரிய தாக்கம் பாதிப்பு இவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கவலை கொள்ளவும் அவ அவசியமில்லை அதுபோல் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் சுகபோகத்திலே குறைபாடுகள் இல்லை குடும்ப அமைதி ஒரு பக்கம் சென்று தான் இருக்கும் சச்சரவுகள் இருந்தாலும் வெளியில் தெரிய வாய்ப்பில்லை இந்த ராசிநாதன் மாதத்தின் பிற்பகுதிகளில் வக்ரகதி வருகிற காரணத்தினால் அவர் பதினோராம் இடத்தில் போய் உட்கார போகிறார் அப்போ அந்த பதினோராம் இடத்திற்குண்டான பலன்களை வக்ரம் பெற்ற கிரகம் என்ன கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா நிறைய லாபங்களை கொடுக்கும் அப்போ மாதத்தின் முற்பகுதி என்பது செலவுகள் கூடி மாதத்தின் பிற்பகுதி என்பது லாபங்கள் கூடுகின்ற வாய்ப்புக்கள் எல்லாம் இந்த மாத செய்திகளிலே நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும் அதுபோல் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் இருந்திருக்கக்கூடிய உறவுகளிலே முன்னேற்றங்கள் உண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயலாற்றுகின்ற அளவிற்கு இந்த மாதத்திலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற சூழ்நிலைகள் ஏற்படும் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு நன்மைகளும் பெயரும் புகழும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது ஐந்தாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது சில நேரங்களிலே பிள்ளைகளுக்கு உண்டான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் பிள்ளைகளின் உடல்நல முன்னேற்றத்திலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை கவலை கொள்ள தேவையில்லை கணவன் மனைவி குடும்ப உறவுகளை பொறுத்தளவு ஏழாம் பாவாதிபதி நான்காம் இடத்திலே இந்த மாதத்தின் பிற்பகுதிகளில் அமர காத்திருக்கின்றார் ஆகினால் ஒரு லவ்வபிள் லைஃப் போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் அதே நேரத்தில் பொறுமையற்ற தன்மைகளோடு வார்த்தை பிரயோகங்கள் வருவதையும் தவிர்க்க இயலாது பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடியவர் மாதத்தின் பிற்பகுதியிலே உச்சம் பெறுகின்ற காரணத்தால் வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு ஏற்றதொரு மாதம் சூரியன் பலம் பெறுகின்ற காரணத்தால் உத்தியோகத்திலே முன்னேற்றங்கள் மாற்றங்கள் புரமோஷன் ஏற்படுவது சொந்த தொழில்களிலே முன்னேற்றங்கள் பண பலம் பெறுவது புதிதாக வீடு வாங்குவது கார் வாங்குவது போன்ற அனைத்து செய்திகளும் இந்த மாதத்தின் செய்திகளிலே உங்களுக்கு மனதை குளிர்விக்கக்கூடியதாக அமையும் அதனால் ராசி நேர்களுக்கு இந்த மாதத்து செய்திகளை பொறுத்தளவு அதிக நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதை உணர்ந்து புரிந்து நடந்து கொண்டீர்களானால் மிகப்பெரிய வெற்றியும் மகிழ்ச்சியும் சேர்ந்ததொரு மாதமாக இருப்பதை உணர முடியும் நேர்களை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்